வணக்கம் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களே, நாம் இன்னைக்கு எந்த கோவில் பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? மனுஷங்க வந்து கோவிலில் வழிபடுறதை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். கரடி எங்கேயா கோவிலுக்கு வந்து வழிபடுறதையோ பார்க்குறதோ இவ்வளோ நாள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பட்டிருக்க முடியாது. ஏன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய காட்டுப்பகுதியில் தான் நான் சொல்கிற இந்த அதிசய கோவிலான சண்டி மாதா கோவில் இருக்குது. இதை சாந்தி கோவில்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அதிசயம் பார்க்குறீங்களா? எல்லா சாமிக்கும் ஏதாவது ஒரு விலங்கு வாகனமாக இருந்திருக்கு. ஆனால் எந்த சாமிக்கும் கரடி மட்டும் வாகனமாக இருந்து நம்ம கேள்விப்பட்டதில்லை. இந்த கோவிலில் இருக்கிற பூசாரி என்ன சொல்கிறேன்னா, 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கோவிலை நம்ம பூஜை செய்வாராம். அந்த மாதிரி செய்கிற டைமில் கரெக்டாக 2 கரடி, அதில் ஒரு ஆண் கரடியும் ஒரு பெண் கரடியும் எப்போவுமே டெய்லி வந்து சாயங்காலம் சுவாமி பூஜையை பார்த்துட்டு அப்புறம் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போகிறத ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருக்கான். அப்புறம் அந்த கோவில் பூசாரி என்ன தருமா சொன்னார், கரடினா எல்லாருக்கும் ஃபாரஸ்டில் இருக்கிற ஒரு பயங்கரமான விலங்கு, ஒரு மூர்க்கமான விலங்குன்னு தான் தெரியும். ஆனால் இங்கே வர கரடி என்ன பண்ணுமா, வருமா, சுவாமியை வழிபடுமா, பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போயிடுமா? அங்கே வர பக்தருக்கோ இல்லை அந்த கோவிலில் இருக்கிறவங்களுக்கோ இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவோ பிரச்சனையும் பண்ணினது இல்லையா? இது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்குல்ல. இது என்ன ஆச்சு, கோவில் பிரசித்தி பெற்றதை விட அங்கே இருக்கிற சாமி பிரசித்தி பெற்றதை விட இந்த கரடி தான் ரொம்ப பாப்புலராகவும் ஃபேமஸாகவும் ஆயிடுது. என்ன பண்ணுறாங்க மக்கள், சாயங்காலம் சாமியை பார்க்க வராங்களோ இல்லையோ இந்த அதிசயம் கரடி வந்து போகிறதாமே இந்த கோவிலன்னு பார்க்க கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சாங்க. ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமர் வந்து இங்கேருந்து இலங்கை செல்கிறதுக்கும் அங்கே ராவணனோட போர் புரியறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய அனிமல்ஸ் தான், ஜாம்பவான், ஆஞ்சநேயர், அதை பார்த்தீங்கன்னா மங்கி, அப்புறம் கரடி, அந்த மாதிரி விலங்குகள் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறதுல கரடி எங்கேயுமே ஒரு வாகனமாக பார்த்ததில்லை. அதை ஒரு கோவிலில் ஒரு வாகனமாகவும் ஒரு தெய்வத்தோட இதுவாகவும் பார்த்ததில்லை. ஆனால் இதுதான் இந்த கோவிலோட ரொம்ப விசேஷமான விஷயம். வேணும் நம்மளும் இந்த மாதிரி கோவில் பார்க்கறதுக்கு ஏன் ஒரு வாட்டி சத்தீஸ்கர் மாநிலம் போயிட்டு இந்த அதிசயத்தை பார்த்துட்டு வரலாமே. நன்றி, வணக்கம்.